ஏனாதிநாதனாயனாய் வேழ கரும்பினொடுமென் கரும்பு தன் வயலில் தாழ கதிரசாலித்தேதான் தன்மையதாய் வாழ குடித்தழைத்து மன்னியம் அப்புற்பதியில் ஈழக்குலச் சான்றார் ஏனாதிநாதனார் சோழ வளநாட்டில் நீர்வளமும் நிலவளமும் மிக்க பழமையான ஊர் எயினு ஊர் அப்படிங்கிற ஊர் அந்த பதியில் ஈழக்குல திருநீர் சான்றோர் மரபில் நாயனார் அவதரித்தார் அவர் திருநீற்றினுடைய பெருமையை உணர்ந்து யார் யார் அணிந்தவர்களோ எல்லாருமே சிவபெருமான் தான் கொண்டாடுவார் ஏனாதிநாதர் ராஜாக்கள் வெற்றி பெற வீரர்களுக்கெல்லாம் வாழ்வித்தை கற்றுக் கொடுக்கறது தான் அவருடைய வேலை அதனால வரக்கூடிய செல்வத்தை எல்லாம் அடியார்களுக்கு தான் கொடுத்து உதவுவார் அதனால் இவரை எல்லாருமே புகழ்ந்தார்கள் நல்லவர் மீது பகைமை காட்டும் அற்பர்களும் இருக்கிறார்கள் தானே அந்த ஊரில் அதிசூரன் அப்படிங்கிறவனும் வாட்போர் பயிற்சி கொடுத்துன்னு வரான் அவன் தனக்கு நிகரானவன் யாருமே இல்லை அப்படின்னு கர்வம் கொண்டு இருந்தான் அவனிடத்தில் கற்க வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது அவனுக்கு வருமானமும் ஆட்டோமேட்டிக்காக குறையுமே அதனால ஏனாதிநாத நாயனாருக்கு வருமானம் அதிகமான உடனே அதிசூரனுக்கு ரொம்ப பொறாம வந்தது வெங்கட் புலி கிடந்த வெம்முறையில் சென்றழைக்கும் குருநறிய போல் போல்வான் படை குண்டு பொங்கிப்புறம் சூழ்ந்து பார் குறித்து நேர் நின்றே அங்கட்கடை நின்றழைத்தான் ஒலி கேளா அதிசூரன் துணைவர்களோடு செய்து நாயனாருடைய போர் பண்ணணும் சண்டை போடணும்னு ஆலோசனை பண்ணுறான் ஏனாதிநாதர்கிட்ட போய் சரிப்பா இதில் ஜெயிக்கிறவர்களுக்கு வாழ்படை அளிக்க தகுதி உண்டுன்னு வச்சுக்கலாம் அப்படின்னு ஏனாதிநாதர்கிட்ட சொல்ல மற்ற மாணவர்கள் துணைவர்கள் எல்லாம் வர இது நடந்தது கால் கை தலை எல்லாம் துண்டிக்கப்பட்டது ரத்த வெள்ளம் அங்கே மொழிய இம்முனைய வெம்போரில் இருபடையின் வாழ்வீரர் வெம்முனையில் வீடிய பின் வீடாது மிகக் குழி மிக்கொழுந்த தம்முடைய பல்படைஞர் படைஞர் பின்னாகத்தாம் முன்பு தெம்முனையில் ஏநாதிநாதர் செய்யத்தெழுந்தார் ஏனாதிநாதர் முன்னாடி போய் கடுமையாக தாக்கிறார் பல பேர் கொல்லப்பட்டனர் அதிசூரன் தோத்தே போனால் புறம் இதுகிட்டு ஓடுறான் அவனுக்கு ராத்திரெல்லாம் தூக்கம் இல்லை அவமானத்தினால கலிப்ப கண்ட கரன்பர் தாம் எதிர்த்த ஞாம் பின் கண்ணிரஞ்செதிர் எதிர் நின்ற இகல் முனையில் வேல் உழவர் தம் சிரமும் தோளுரம் தாளும் தா வஞ்சனையால் வெற்று கொள்ள நினைக்கிறான் காலையில் ஒரு ஆள் தானும் அவர் மட்டுமே தனி இடத்துல போரிட வேண்டும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான் அவரும் சரியினார் குறிப்பிட்ட இடத்துக்கு வர சுற்றத்தார் யாரும் அறியா வகை சுடருவாள் பொற்பலகையும் தாகாமே கொண்டு புறம் போந்து மற்றவன் முன் சொல்லி வர குறித்த அக்களத்தேயப்பட்டலனை முன்வரவு பார்த்து தனி நின்றா தனி நின்றா அதிசூரன் ஏனாதிநாதனுடைய திருநீற்று கருதி நெற்றியில் இவருக்கு எங்கே உணர்ச்சி வர்றேன்னு தெரியுமே அதனால திருநீர் திருவண்ணீர் அணிந்து கொண்டு பலகையால் முகத்தை மூடிக்கொண்டு வரான் அவர் அருகில் வந்த உடனே பலகையை திருநீர் பார்க்குற மாதிரி பண்ணுறான் பயங்கரமா சண்டை நடக்கும்போது கிட்ட வந்த உடனே எடுக்கிறான் கண்ட பொழுதே கெட்டேன் முன்பிவர் மேற்காணாத வெண்டி திருநீரின் பொலிவும் வேறினு வேரினி என் அண்டர் பிரான் சீரடியார் ஆயினர் என்று மனம் குண்டு இவர்த்தம் கொள்கை குறி வழி நிற்பேன் நாயனார் இந்த விபூதியை பார்த்த உடனே சிவருமானுடைய தொண்டர் கைவாளையும் பலகையும் நீக்க எண்ணி அதிசூரனுக்கு இது இழுக்கு அப்படின்னு சொல்லி அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அதிசூரன் கடைசியில் அவரை விழுத்துறது கூட பார்க்குற பரவாயில்ல தோத்தாலும் ஒன்றும் இல்லை அணிந்த அடியார்களுக்கு எந்த ஊரும் விளைவிக்கக்கூடாது அந்நின்ற தொண்டர் திருவுள்ளம் அறிவார் முன்னின்ற பாதகனும் தன் கருத்தை முற்றுவித்தான் இந்நின்ற தன்மை அறிவார் அவர் கருள மின் நின்ற செஞ்சடையார்த்தே வெளி நின்றார் இறைவன் நாயனார என்றும் தன்னோடு இருக்கக்கூடிய பெரியாது இருக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை அருளுகிறார் புரட்டாசி உத்ராடும் ஏனாதிநாத நாயனார் பொன்னம்பலம் அடைய தம்பெருமான் சாத்தும் திருநீற்று சார்புடைய எம்பெருமான் ஏனாதிநாதர் கழல் இறைஞ்சி பெயர்பட்ட ஏனாதிநாதர் சுந்தரமூர்த்தி நாயனார் கொண்டாடும் போது ஏனாதிநாதன்ற அடியாருக்கும் அடியே